Hi friends, welcome to VividTech. In this video, we have a computer keyboard enter key, space bar, shift. In the keys, all work. First step வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல கீபோர்ட் வர்க் ஆகாட்டி அதாவது ஏதாவது ஒரு கீஸ் வந்து வர்க் ஆகாட்டி நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது வந்து உங்க கீபோர்டை வந்து கொஞ்சம் லைட்டா க்ளீன் பண்ணி கொள்ளுங்க அதாவது ஏதாவது டஸ்ட் இல்லாட்டி ஏதாவது சின்ன சின்ன கம்பிகள் அந்த மாதிரி ஏதாவது கீஸ் கடில வந்து பேட்டி சிக்கி இருக்குமா இருந்தாலும் அந்த கீ வந்து வர்க் ஆகாது சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க உங்க கம்ப்யூட்டர் கீபோர்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொள்ளுங்க க்ளீன் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க அப்படியும் வர்க் அவுட் ஆகாட்டி நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் Second step வந்து நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல வந்து கண்ட்ரோல் பேனல் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க சர்ச் பார்ல கண்ட்ரோல் பேனல் அப்படிங்கறத வந்து சர்ச் பண்ணி கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ண இந்த மாதிரி விண்டோ ஓபன் ஆகும் இதுல வந்து ஈஸ் ஆஃப் அக்சஸ் சென்டர் அப்படிங்கற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணிட்டதுல மேக் தி கீபோர்ட் ஈஸியர் டு யூஸ் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அத வந்து கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ண இந்த மாதிரி ஒரு விண்டோல வந்து எல்லாம் டிக் பண்றதுக்கு மாதிரி இருக்கும் இதுல வந்து Turn on toggle keys by holding down the number lock for few seconds. இந்த ஆப்ஷனை மட்டும் டிக் பண்ணிட்டு மற்ற எதுமே ஏதாவது டிக் ஆகி இருக்குமா இருந்தால் அதை எல்லாமே அன்டிக் பண்ணிக்கொள்ளுங்க அன்டிக் பண்ணிட்டு இதை மட்டும் டிக் வச்சுட்டு அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க அப்ளை பண்ணிட்டு ஓகே பண்ணிக்கொள்ளுங்க ஓகே பண்ணிட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து கீபோர்டு வந்து ஒர்க் ஆகாததை வந்து செக் பண்ணி பாருங்கள் அந்த கீஸ் வந்து ஒர்க் ஆகுச்சுன்னா நோ ப்ராப்ளம் ஒர்க் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து உங்கள் கம்ப்யூட்டர் வந்து சர்ச் பாரில் டிவைஸ் மேனேஜர் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க சர்ச் பண்ணி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க ஓப்பன் பண்ணிட்டு இதில் கீபோர்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் கீபோர்டுக்கான சரியான டிரைவரை வந்து சரியாக ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் டிரைவர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க கொடுத்துட்டு சர்ச் ஆட்டோமேட்டிக்கலி ஃபோ அப்டேட்டட் டிரைவர் சாஃப்ட்வேர் நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிப்பீங்களா அந்த இந்த ஆப்ஷனை கொடுப்பீங்களா அந்த ஆட்டோமேட்டிக்காக வந்து டிரைவர் வந்து அப்டேட் ஆகும் அப்படி இல்லாட்டி ப்ரௌஸ் மை கம்ப்யூட்டர் டிரைவர் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து லெட் மீ பிக் ஃப்ரம் லிஸ்ட் அவைலபிள் டிரைவர்ஸ் ஆன் மை கம்ப்யூட்டர் அந்த ஆப்ஷனை கொடுத்துருங்க கொடுத்து ஸ்டாண்டர்ட் PS2 கீபோர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கொள்ளுங்க இப்படி கொடுக்கும்போது நம்மளுடைய கீபோர்ட் டிரைவர் வந்து அப்டேட் ஆகும் அப்டேட் ஆகின அப்புறமா உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ஒரு தடவை வந்து நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள் கீபோர்ட் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு அப்படி ஒர்க் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்டேட் பண்ண அப்புறமாவும் இந்த கீஸ் வந்து ஒர்க் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் இந்த டிரைவரை வந்து ரைட் கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் டிவைஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க கொடுத்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்ப உங்கள் PCயை வந்து நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள் அப்படி ரீஸ்டார்ட் பண்ணும்போது ஒட்டோவாக வந்து திரும்ப இந்த கீபோர்ட் டிரைவர் வந்து இன்ஸ்டால் ஆகி உங்கள் கீபோர்ட் வந்து சரியாக ஒர்க் ஆகிறது அதாவது இந்த என்டர் கீ ஸ்பேஸ் பார் பேக்ஸ்பேஸ் அதெல்லாம் சரியாக ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நம்ம விண்டோஸ் 10 வந்து அப்டேட்டில் இருக்கா அப்படின்றது வந்து ஒருத்தவரை செக் பண்ணி கொள்ளணும் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி இந்த இடத்துல விண்டோஸ் அப்டேட் அப்படின்றதுல வந்து செக் ஃபோ அப்டேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை வந்து நீங்கள் கொடுத்து உங்கள் விண்டோஸை வந்து அப் டு டேட் வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க ஏன்னா இல்லாட்டி அப்டேட் இல்லாட்டியும் சம்டைம்ஸ் வந்து ஏதாவது இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது இல்லாட்டி அப்டேட் ஆகி பாதிலேயே நிற்குமா இருந்தாலும் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து அதிகமாக வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஸோ அப் டு டேட் வந்து உங்கள் விண்டோஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க இந்த எல்லா ஸ்டெப்பையுமே உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக உங்கள் கம்ப்யூட்டரில் ஸ்பேஸ் பார் ஷிஃப்ட் என்டர் ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும் ஸோ கண்டிப்பாக எல்லா ஸ்டெப்ஸையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிங்க இது போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ